ஒரு ராஜராஜன் இஷ்யூ ரஞ்சித் பேசுறப்போ அது எப்படி பார்க்கப்படுது, ரஞ்சித் அல்லாதவர்கள் பேசுறப்போ எப்படி பார்க்கப்படுது? ஆக்சுவலி ரஞ்சித் பேசியதில் மன உளைச்சல் அடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கு. ஆனா அந்த ராஜராஜன் பேரன்கள் வந்து டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டியில இருக்காங்கல்ல, இந்து தேசியம் பேசுறவங்க அவங்க நிற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் கொதிப்படைது, ரத்தம் கொதிப்படைஞ்சு பயங்கரமா அடிப்பே நிற்கிறாங்க. உடனே நீங்க மட்டும் கொதிப்படையலாமா, நான் தமிழ் தேசியம் பேசுறவன், நானும் உங்க கூட பார்த்து நிற்கிறேன். உடனே சில பேர் கேட்கிறாங்க, இவர் ஜமீன் பரம்பரை, இவர் கிட்ட நிலத்தை இவர் எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் உனக்கு பேசுறான், தலித்துகள் கிட்ட நிலைமை இல்லை, எப்படி என்கிட்ட நிலைமை இல்லைன்னு உன்னால எப்படி வந்து பேச முடியுது? இல்லை நான் அப்படி சொல்லலைன்னா நான் மறுக்கவே இல்லை, எங்கேயும் போயிட்டு நான் எங்கேயும் சொல்ல நான் அதை பேசல, நான் அதனால இது நான் பேசல ஐயா, அதெல்லாம் எங்கேயும் ஓடி ஒழுஞ்சில, நான் இங்கே தான் நிற்கிறேன். நான் அம்பேத்கரின் வளர்ப்பு, நான் எவனுக்கும் எப்பவும் நான் பயப்படவே மாட்டேன். திரும்ப நான் அதெல்லாம் சொல்றேன், திராவிடமா ஒண்ணு சேர்ந்து பேசுறப்ப எதை நம்ம எதிர்த்தோம்னா பிராமணியத்தை எதிர்த்து தானே இங்க திராவிடமா ஒண்ணு சேர வேண்டிய தேவை இருக்கு. தலித்தியம் என்பதே மானிட விடுதலைக்கான ஒரு சொல், அது எப்படி நீ ஜாதியா பாக்குற, நீ அது எப்படி சுயசாதி பெருமையா பாக்குற, சுயசாதி ஒருங்கிணைவா நீங்க உங்களால பார்க்க முடியுது. நீங்கள் இந்த கருத்தை உள்வாங்குவதற்காக நான் தொடர்ந்து பேசிட்டே இருப்பேன். நீங்க கான்ட்ரவர்சி சொன்னாலும் பரவாயில்ல, நீ எதை சொன்னாலும் எனக்கு கவலையே கிடையாது. உன்னை வந்து கோவப்படுத்துது இல்ல, நான் பேசுறத வந்து உடனே உன்னால வந்து இதை கேட்க முடியல, என்ன பிரச்சனை உங்ககிட்டதான் இருக்கு, என்கிட்ட கிடையவே கிடையாது. ஜெய் பீம். தேங்க்யூ ப்ரோ, ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் சந்திக்கிறதுல. காஸ்ட் மேட்டர் அப்படின்றப்போ வந்து இதுல இப்போ புத்தகத்தை நான் படிக்கல, உங்களுக்கே தெரியும் படிக்கிற சூழல் நிச்சயமா இல்ல. அப்பா சமீபத்துல வந்து விட்டு போயிட்டாரு, கொஞ்சம் அது மாதிரி அப்புறம் சில விஷயங்கள் இருக்கு. ஆனா வந்து புத்தகத்தை படிக்கணும், டெஃபினட்டா அதை பத்தி பேசலாம். ஆனா புத்தகத்தை படித்தவர்கள் பேசுறப்போ அதை கேட்கிறப்போ வந்து என்னால ஈஸியா அது என் கூட வந்து கம்பேர் பண்ணிக்க முடியுது. பொதுவா நான் வந்து தலித் லைஃபை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, தலித் லைஃப் அப்படின்றதே வந்து ஒரு புரட்சிகர மனோபாவம் கிடையாது. தலித் லைஃபே வந்து லவ் சுத்தி தான் இருக்கு. ஆக்சுவலி அன்புக்காக இயங்குற இன்னொரு என்ன சொல்றது, எதிர்த்தரப்போடு உறவாடக்கூடிய எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய மனநிலையை தொடர்ந்து இயங்குகிற ஒரு விஷயமா தான் என்ன சொல்றது தலித் அரசியல் இயங்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சின்ன வயசுல வந்து என் ஃப்ரெண்டு சரவணன் 5வது படிக்க வரைக்கும் என் கூட இருந்தான். ஒரு முறை என் வீட்டுக்கு வந்து என் வீட்டில் நானும் எங்க அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா சாப்பிடணுமா அப்படின்னு சொல்றப்ப எங்க அம்மா அப்பா அந்த நேரத்தில் இருந்த வந்து கஞ்சி கருவாடு கருவாடு சுத்து குத்து அவன் கஞ்சியை சாப்பிட்றப்ப நான் இன்னும் பயங்கர சந்தோஷமா அடைஞ்சேன். அந்த மொமெண்ட் அவன் கூட சேர்ந்து இருக்கிறது ஒரு சந்தோஷம்னா, அதுக்கப்புறம் அவன் என் வீட்டில் வந்து சாப்பிட்டதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. அது அந்த டைம்ல புரட்சிகர மனோபாவமா இல்லை வந்து அதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. அதில் பயங்கர லவ் இருந்தது இல்லை. இன்னொரு ஒரு மனித இனம் இன்னொரு மனித இனத்தோட ரிலேட் பண்றதுக்கும் உறவாடுறதுக்கும் வந்து அந்த உறவு ஆடுதல்ல என்ன நான் அடைஞ்ச சந்தோஷம் இருக்கல. ஏன்னா வந்து ஊர் தெருவில் ஒரு இடையர் தெருவில் இருக்கிறான், ஊர் தெருல ஆனா ஒரு இடையர் தெரு. நான் வந்து காலனியில் இருக்கிறேன், நாங்க ரெண்டு பேரும் வந்து எங்க வீட்டுல நாங்க வரோம். இப்ப எங்க வீட்டுல நான் சாப்பிடற மாதிரி அவங்க வீட்டுல போயிட்டு நானும் சாப்பிட்டுருப்பேன். இது ஒரு என்ன சொல்றது ஒரு பகிர்தல் இருக்குல்ல, இந்த பகிர்தலுக்கு தான் ஒட்டுமொத்த தலித் சமூகமும் இயங்கி தவிச்சுட்டு இருக்குது. சரி உங்ககிட்ட வந்து நான் வந்து சண்டை போடுறேன்னா எனக்கு 1000 உரிமை இருக்கு. நீ என்ன இவ்வளவு நாள் வந்து ஒடுக்கிருக்கிற, இவ்வளவு நாள் நசுக்கிருக்கிற, நான் அதை நான் வந்து கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல, அதை நீ எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? அது இல்லைன்னு உனால சொல்லவே முடியாது, மறுக்கவே முடியாது, அதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அந்த உரிமையை பற்றி பேசுற அதே சமயத்துல தான் சுயவிமர்சனமும் இங்கே தேவைப்படுது அப்படின்ற மாதிரி வந்து இந்த புத்தகத்துல வந்து சொல்லியிருக்காரு. எனக்கு கூட வந்து என்னன்னா இப்ப சமீபத்தில் தலித் இப்ப காஸ்ட் மேட்டர்ஸ்ன்றதுனால ஒரு ராஜராஜன் இஷ்யூ எப்படி பார்க்கப்படுது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. ரஞ்சித் பேசுறப்போ அது எப்படி பார்க்கப்படுது, ரஞ்சித் அல்லாதவர்கள் பேசுறப்போ எப்படி பார்க்கப்படுது? அப்ப ரஞ்சித் அல்லாதவர்கள் பேசுறப்போ அமைதியா இருந்த ஊடகம், அமைதியா இருந்த பொது சமூகம், ரஞ்சித் பேசுறப்போ ஏன் விழிப்படைஞ்சது? சிம்பிளான கேள்வி. ஏன் அப்படின்றதுதான் அப்போ வந்து இங்க ஏன் காஸ்ட் எவ்வளவு சூப்பரா ஒர்க் ஆகுதுன்னு நம்ம வந்து பார்க்கணும். இப்ப இன்னைக்கு கூட வந்து ஒருத்தர் சொன்னாரு, இன்னைக்கு கும்பகோணத்துல வந்து நான் போலீஸ் ஸ்டேஷன்ல சைன் பண்ண போறப்போ உங்களுக்கு நிறைய மன உளைச்சலை ஏற்படுத்திட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டார்.
ஆக்சுவலி ரஞ்சித் பேசியதில் மன உளைச்சல் அடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. யாரெல்லாம் மன உளைச்சல் அடைஞ்சாங்க தெரியுமா? சத்யா ராஜராஜன் வந்து டெஃபினட்டா உயிரோடு இருந்தா விமர்சனத்தை ஏற்றி நிற்பாரு. சரி வாங்க நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். ஆனா இந்த ராஜராஜன் பேரன்கள் வந்து டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டியில இருக்காங்கல்ல, அந்த பேரன்கள்லாம் மன உளைச்சல் அடைஞ்சிட்டானுங்க. அந்த மன உளைச்சல் அடைஞ்சவர்கள் எப்படி லிஸ்ட் ஆகிறாங்கன்னா, இந்து தேசியம் பேசுறவங்க அங்க நிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் கொதிப்படைது, ரத்தம் கொதிப்படைஞ்சு பயங்கரமாக அடிப்பே நிற்கிறாங்க. உடனே நீங்கள் மட்டும் கொதிப்படையலாமா, நான் தமிழ் தேசியம் பேசுகிறவன், நானும் உங்க கூட பார்த்து வந்து நிற்கிறேன். சரி தமிழ் தேசியம் பேசுனவங்க கொதிப்படைஞ்சவனே உடனே வந்து சில பேர் வந்து இந்த முற்போக்குவாதிகள் இருக்காங்க, நம்ம முற்போக்கு வியாதிகளை பற்றி பேசுவோம். அந்த முற்போக்கு வியாதிகள் அங்கே போய் நிற்கிறாங்க, நீங்கள் மட்டும் போய் நின்னீங்களா எப்படிங்க அப்படின்னு சொன்னோடனே மற்ற ரெண்டு பேரும் கூப்பிட்றாங்க. அவன் சொன்னேங்க, நாங்கள் முன்னாடியே ராஜராஜன் சோழனை பற்றி திட்டி பேசிட்டோம், நாங்கள் அந்த பக்கம் வந்து நிற்க முடியாது, ஏன்னா நாங்கள் அமைதியாக நின்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் பேசுகிறப்போ எந்த அடிப்படையில் இங்கே எல்லாரும் ஒன்றா சேர்றோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. அந்த ஹாஃப் அன் அவர் கிட்டத்தட்ட 50 நிமிஷம் பேச்சில் ராஜராஜன் பற்றி பேசினது எவ்வளோ செகண்ட் இருக்குன்னு இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி நான் நிறைய பேசியிருக்கிறேன், மடங்கள் பற்றி, மடங்கள் கிட்ட இருக்கிற நிலங்களை பற்றி நான் பேசியிருக்கிறேன். நான் சாதி அடிப்படையில் நம்ம எப்படி வந்து இன்னும் வந்து பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பேசியிருக்கிறேன். எக்கச்சக்கமான டிஸ்கஷன் அதில் இருக்கு. அதுலேயே வந்து சுயசாதி விமர்சனத்தை வச்சிருக்கிறேன். பறையர் சாதி பேசி பறையர் சுயசாதி பற்றி பெருமை பற்றி பேசுறவங்களை பற்றி விமர்சனமும் நம்ம அதில் வச்சிருக்கிறோம். ஆனால் இது எல்லாமே டிஸ்கஷன் பண்ணப்படாமல் இது எடுத்துக்காமல் வந்து வெறுமனே வந்து ராஜராஜ சோழன் பற்றிய அந்த 13 நிமிடமும் அது கம்மியாக தான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதை எடுத்து இவ்வளோ பெரிய டிஸ்கஷனுக்கு உண்டு பண்ண மீடியாக்களுக்கும் இங்கே இருக்கிற நண்பர்களுக்கும் எனக்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக வந்து நீதிபதிகளுக்கு கூட நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு டிஸ்கஷன் தான் இது. இந்த டிஸ்கஷன் நிச்சயமா ஏன் இந்த டிஸ்கஷன் உண்டாகணும்னு நினைக்கிறப்போ வந்து எனக்கு ஏன் நிலம் இல்லை, சிம்பிள் இதுதான். இப்போ இந்த உலகத்தில் எல்லாருமே மனிதர்கள் தான், எல்லாம் பிறந்துட்டோம், தமிழ்நாடு இந்தியா எல்லாமே இருக்கிறோம். இங்கே ஏன் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர்கிட்ட நிலம் இருக்குது, ஏன் என்கிட்ட இல்லை, அப்போ நிலம் என்கிட்ட வந்து எப்படி பிரிஞ்சு போச்சு அப்படின்றதுல நான் ஆய்வுக்குட்பட்டுறப்போ என்னுடைய ஆய்வுக்கு உட்பட்டு எனக்கு விளங்கிய செய்திகள் அடிப்படையில் நான் சிலது வந்து பேசுகிறேன். உடனே சில பேர் கேட்குறாங்க, இவர் ஜமீன் பரம்பரை, இவர்கிட்ட இருந்து நிலத்தை இவர் எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் உனக்கு பேசுறான், தலித்துகள் கிட்ட நிலைமை இல்லை, இவர் எப்படி என்கிட்ட நிலைமை இல்லைன்னு உன்னால் எப்படி வந்து பேச முடியுது, என்கிட்ட எப்படி நிலம் இல்லாமல் போயிருக்கும், தலித்துகிட்ட எப்படி நிலம் இல்லாமல் போயிருக்கும், இதுக்கு முன்னாடி தலித்துகள் இருந்தாங்களா, அப்போ வந்து சாதி ரீதியான வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருந்ததா, அப்போ இத்தனை இனக்குழுக்களாக இருந்தவங்கக்கிட்ட நிலம் வந்து ஏன் வந்து இல்லாமல் இருந்திருக்கும், அப்போ என்னிடம் இருந்த நிலம் எப்படி பறிக்கப்பட்டிருக்குன்னா அது பல்வேறு காரணங்கள் இருக்கு, அதில் ஒரு காரணம் அது. இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குல்ல, இதை பற்றி பேசுறதுக்கு முன்னோர்களுக்கு இங்கே நிறைய இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு கூட அவங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசுனதை பற்றி அவங்க மறந்துட்டாங்க. ஆனால் ஒரு தலித்தாக இருக்கிறேன்னா, ஒரு தலித் கம்யூனிட்டிலேருந்து வந்திருக்கிறேன்னா, நான் எழுப்புகிற கொஸ்டின் வந்து அவங்கள முதல்ல வந்து கொஸ்டினை வந்து உரையாடல் எடுத்ததுக்கு முன்னாடியே வந்து எதிர்க்கிறதுக்கு காரணமாக மாறுது. எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லையே, இது ஒரு ஆய்வு தானே இது. நான் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன், அந்த குற்றச்சாட்டுக்கு நீ பதில் சொல்லு. பதில் சொல்றதை விட்டது வந்து முதல்ல வந்து இது மாதிரி வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, உடனே வந்து ஒரு குரூப்பாக மாறி ஒரு இப்போ இங்கே எது உண்மை அப்படின்றதுலேயே பெரிய பிரச்சனை இருக்கு. எது உண்மை, பெரும்பான்மையினர் சப்போர்ட் செய்யறதா உண்மை இங்க, அப்போ சிறுபான்மையினர் பேசுறது உண்மை கிடையாதா, பலம் இல்லைன்னா அது உண்மை, உண்மை இல்லாமல் மாறுது. மிக முக்கியமாக அவசியமாக நம்ம யோசிக்க வேண்டிய சூழல் இருக்கு. அப்போ பிரச்சனைகள் அடிப்படையில் இல்லை நான் பேசுகிறவர்கள் அடிப்படையில் ஒரு பிரச்சனையை பார்க்கறது அப்படின்றது வந்து எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்றதுல இந்த நிகழ்வு வந்து தெரிஞ்சுக்கலாம். டெஃபினட்டாக வந்து இப்போ இந்த நான் பேசுறது மூலமாக வழக்கு தொடுத்துருக்கேன், எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நான் அதை பேசலை,
இல்ல நான் அப்படி சொல்லலன்னா நான் மறுக்கவே இல்லை, எங்கேயும் போயிட்டு நான் எங்கேயும் சொல்ல நான் அதை பேசல, நான் அதை நான் எதிர்கொள்றேன். அதனால இது நான் பேசல ஐயா, அதெல்லாம் இங்கேயும் ஓடி ஒன்று இல்லை, நான் இங்கே தான் நிற்கிறேன். நான் நம்பிக்கரின் வளர்ப்பு, நான் எவனுக்கும் எப்பவும் நான் பயப்படவே மாட்டேன், திரும்ப நான் அதெல்லாம் சொல்றேன். நான் அம்பேத்கரை ஃபாலோ பண்றேன், நான் எப்பவும் யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் வந்து சில பத்திரிகைகள்லாம் வந்து பயங்கரமா வந்து சில வேலைகள் பண்ணாங்க, டிவி மீடியாஸு, அப்புறம் வந்து சில வெப் மேக்சின், வெப் சேனல்ஸு, அவ்வளவு எனக்கு அவ்வளவு வண்ணம் உங்களுக்கு எப்படி என் மேல வந்து தொடுக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கு, எங்க இருந்து அது முளைக்குதுன்னு நான் கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு கேள்வி கேட்கணும்னு தோணுது. இப்ப நான் பேசுறதுக்கும் அந்த புத்தகத்துக்கும் சம்மந்தம் இல்லை, நான் பேசுறது அந்த புத்தகத்துல இருக்கு. ஒவ்வொரு மனநிலை சம்பந்தப்பட்டது, அதாவது வாழ்வியல் சம்பந்தப்பட்டது, நான் வளர்ந்த விதம் சம்பந்தப்பட்டது. இங்கும் நான் வந்து எல்லா இடத்துலையும் போயிட்டு திரும்பி திரும்பி வந்து நீங்கள் என்னுடைய மனநிலையை புரிஞ்சுக்கோங்க, எங்களுடைய மனநிலை புரிஞ்சுக்கோன்னு சொல்றப்ப முதல்ல புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். இப்ப ஆர்டிகல் 15 ஒரு படம் வந்தது, ஆர்டிகல் 15 படம் வந்தவொடனே எல்லாரும் வந்து அதை பத்தி பேசினாங்க. அதுல வந்து ஒரு பிராமினை வந்து ஒரு ஹீரோவா வர்ஷிப்பா காட்டியிருக்காங்க, எல்லாமே சொன்னாங்க. சரி நம்ம அந்த படம் பார்க்கலான்னு பாக்குறப்போ வந்து அந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையோட இன்னொரு பிரச்சனை எனக்கு இருக்கு. அதுல தொடர்ந்து தலித்த லேண்ட்லெஸ்ஸா காட்டுறது, ஓகே, தலித்த வந்து கலர்லெஸ்ஸா காட்டுறது, டிக்னிட்டி இல்லாத ஆட்களா காட்டுறது, அழுக்கா காட்டுறது, அந்த கம்யூனிட்டிலேருந்து எவனுமே படிச்சும் இல்லைன்னு காட்டுறது, உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் உன்னை வந்து காப்பாற்றணும்னு காட்டுறது. ஏ எனக்கு குரலே இல்லையா, நான் கேட்கறது அதுதான் சார், என்னுடைய குரலை நீ எப்போ பதிவு செய்ய போறேன்னு நான் கேட்கறேன். நான் என்னுடைய குரலை நான் பக்கத்தில் என்கிட்ட சொல்லி நீ பேசுன்னு சொல்றது தான் எல்லாரும் விரும்புகிறாங்களா? உண்மையிலேயே இன்னைக்கு இந்த சூழலில் இந்தியாவில் குறிப்பாக வந்து பாலிவுட்டில் ஆர்டிகல் 15 வந்தது அப்படின்றது மிக முக்கியமான விஷயம், வரவேற்கப்பட வேண்டிய விஷயம், மிக முக்கியமான டிஸ்கஷனாக அந்த படம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் என்ன ஏற்பட்டிருக்கு, நான் திரும்பவும் ஸ்டீரியோடைபிக்காக தலித்துகளை காட்டுறத திரும்பவும் திரும்பவும் அது வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். அது ஒரு பெரிய பிரச்சனையாக நான் நினைக்கிறேன். நான் முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னா, நான் தஞ்சி தான், நான் புவர், நான் ஏழை, நீ நினைக்கிறியா, நீ காட்சிப்படுத்தன்னு நினைக்கிறியா, காட்டு. ஆனா நான் அந்த ஏழ்மை அப்படின்றது வந்து என்னை வந்து அஃபெக்ட் பண்ணல, நான் அதுல சந்தோஷப்பட்டு இருக்கிறேன் அப்படின்றத நீ காட்சிப்படுத்தணும் இல்ல. நான் கலர் அழுக்கா ட்ரெஸ் போட்டிருக்கிறேன் நீ காட்டணும்னு நினைக்கிறேன்ல, அந்த அழுக்கு ஏன், அந்த அழுக்கான ட்ரெஸ் நான் போட்டிருக்கேன் நீ அதை காட்சிப்படுத்து, அதுக்கு காரணம் நீ தானே, என்னை சுரண்டு இருக்கிறல்ல நீ. தொடர்ந்து என் மேல நீ பரிதாபப்பட வேண்டிய தேவையில்லை, ஏன்னா நீ என்னை ஒடுக்கிருக்கிற, அதனால நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்றப்ப குற்றம் இழைத்தவன் நீ, குற்றம் இழைத்தவனுக்கு ஏன் குற்ற உணர்வே வரல, நீ ஏன் என்னை பார்த்து பரிதாபப்படுற? திராவிடமா ஒண்ணு சேர்ந்து பேசுறப்ப எதை நம்ம எதிர்த்தோம்னா, பிராமணியத்தை எதிர்த்து தானே இங்க திராவிடமா ஒண்ணு சேர வேண்டிய தேவை இருக்கு. ஆரியத்தை எதிர்த்து திராவிடமா ஒண்ணு சேருவாங்க, இதுல ஒரு ஒண்ணு சேருதல் இருக்குது இல்ல. அதே போலதான் இங்க ஜாதியத்தை எதிர்த்து தலித்தியமா ஒண்ணு சேர வேண்டிய தேவை இருக்கு. ஒண்ணு சேருதல் இங்க தலித்தியமா ஒண்ணு சேருதல் ஜாதியா எப்படி மாறும், ஜாதி மனநிலையா எப்படி மாறும்? தலித்தியம் என்பதே மானிட விடுதலைக்கான ஒரு சொல்லு. அது எப்படி நீ ஜாதியா பாக்குற, நீ அது எப்படி சுயசாதி பெருமையா பாக்குற, சுயசாதி ஒருங்கிணைவா நீங்க உங்களால பார்க்க முடியுது? ரொம்ப சிம்பிளான கேள்வி இது. இது எப்படி நீங்க எப்ப இதை புரிஞ்சுக்க போறீங்க, தலித் என்ற சொல்லாடல எப்ப நீங்க புரிஞ்சுக்க போறீங்க? வார்த்தை தான், ஒவ்வொரு வார்த்தையும் மாறிட்டே இருக்கு. திராவிடர்கள் அப்படி இருந்தோம், சரி ஒரு பிரச்சனை இருக்குது, அப்ப ஆதி திராவிடர்கள் மாறுது, ஆதி திராவிடர்கள் வரப்ப நான் இதுல இல்ல அதுல இல்லைன்னு சொல்றாங்க, சம்பாதிக்க போறேன் எனக்கு தெரியவே இல்லை. ஆனா நீங்கள் இந்த கருத்தை உள்வாங்குவதற்காக நான் தொடர்ந்து பேசிட்டே இருப்பேன். நீங்க கான்ட்ரவர்சி சொன்னாலும் பரவாயில்ல, நீ எதை சொன்னாலும் எனக்கு கவலையே கிடையாது. ஆனா என்னுடைய வேலை, என்னுடைய தேவை என்பது நான் வாழும் காலத்திலாவது இந்த பிரச்சனையை மற்ற என்னுடைய தோழர்கள், என் முன்னாடி நிற்கிற நண்பர்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும், இதை அக்செப்ட் பண்ணணும். இந்த அக்செப்டன்ஸ்க்காக தான் தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறேன். என்னை எதிர்க்கிறதா நான் பேசிட்டு இருக்கிறேன், புரியவே இல்லையே. உங்களை எதிர்க்கிறதுக்காக நாங்க இது எழுதிட்டு இருக்கோம். எந்த லாங்குவேஜ்லாவது உனக்கு புரியுற லாங்குவேஜ்ல நீ வந்து பணிவாவோ அன்பாவோ எதிர்ப்பாவோ கோபமாவோ ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல உங்ககிட்ட பேசி என்னுடைய பிரச்சனை நான் அவங்ககிட்ட சொல்லி நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்த அந்த பிரச்சனையை நீ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனையை வந்து எரேஸ் பண்றதுக்கான வேலையை தேவையை உருவாக்கணும். அந்த தேவை எனக்கு இருக்கு,
அந்த தேவை உங்களுக்கு மாறணும் அப்படின்றது தான் வந்து ரொம்ப முக்கியமானதா என்னுடைய சைடில் எங்களோட ஸ்டைலில் இருந்து நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஆனால் எவ்வளோ இருக்கலாம், அம்பேத்கர் பிரச்சாளர் அம்பேத்கர் வந்து பேசுகிறப்ப கூட வந்து முதல்ல அப்படிதான் பேசுனாங்க. அவர் வந்து ஒரு ஏகாதிபத்திய இந்திய, அதாவது அமெரிக்க வெள்ளையின ஏகாதிபத்தியின் கைக்குழி கூட சொன்னாங்க அவருக்கு. ஆனால் அதெல்லாம் மீறி தான் இந்த சமூகத்துக்கு, இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் தேவையை உணர்ந்து மிக முக்கியமான வேலைகளை இங்கே வந்து செஞ்சுட்டு போயிருக்காரு. இப்போ நான் அப்படின்றது வந்து நான் மட்டுமே இல்லை, என்னோட சமூகம், என்னோட சமூகம் என்பது வெறுமனே வந்து இங்கே இருக்கிற பட்டியலின சமூகம் மட்டுமே இல்லை, இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த மனித சமூகம் அப்படின்ற இயக்கம் தானே அது. அந்த இயக்கத்தின் வெளிப்பாடு தான் இத்தனை புத்தகங்கள், இத்தனை திரைப்படங்கள், இத்தனை குரல்கள், இத்தனை எமோஷன் எல்லாமே அது தான். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சிங்களேன், டெஃபினட்டாக எல்லாமே வந்து நம்மளால் மாற்ற முடியும். ஆனால் அதை விட்டு வந்து நீ என்னை வந்து எதிரியாக பார்க்குற அப்படின்னா, நீ என்னை வந்து குற்றச்சாட்டு நினைக்கணும்னு நினைக்கிறா, நீ வந்து என்னை என்ன வேணால் பண்ணணும் நினைக்கணும்னா அவங்களால ஒன்றுமே முடியாது அப்படின்றது தான் என்னுடைய ஸ்டாண்டர்ட். நான் டெஃபினட்டாக வந்து நான் அதை ரொம்ப தெளிவாக உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்து அப்படின்றது வந்து உண்மை, அது நேர்மை, அது அது வந்து இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுடைய மனதிலிருந்து விடுப்ப எழும்புகிற ஒரு கருத்தாக நான் நினைக்கிறேன். அந்த ஒட்டுமொத்த கருத்துகளுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய எமோஷனலாக என்னுடைய குரல்லேருந்து வெடிப்பட தான் நான் நினைக்கிறேன். நான் என்பது நான் மட்டுமே கிடையாது. இப்போ நான் அப்படி பேசினது அப்புறம் கூட வந்து இது வந்து ஒரு தனிநபருடைய கருத்து, மற்றவங்கெல்லாம் வந்து இப்படி இல்லை அப்படின்னு, ஏன்னா சொந்த சமூகத்திலிருந்தே இல்லை வந்து இங்கே தலித் அரசியல் பேசுகிறது கூட என்னை எதிர்ப்பதற்கு நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம், டெஃபினட்டாக அதுவும் இருக்குது இல்லைன்னு சொல்ல. பல்வேறு கருத்து மாற்றங்கள் இருக்குது, நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதை மீறி நான் பேச நினைப்பது உங்களோடு அந்த உரையாடலை நம்ம தொடர்ந்து நிகழ்த்த வேண்டிய தேவை இருக்குது. அது ராஜராஜன் பற்றியாக இருந்தாலும் பரவாயில்ல, யாரை பற்றியாக இருந்தாலும் பரவாயில்ல, திறந்த மனதோடு பேசுவதற்கு நாம் தயாராகும். அதுக்கு முன்னாடி நீ இப்படி தான் பேசணும்னு சொல்லிட்டு நீ டிசைட் பண்ணாத. என்னுடைய மொழி லாங்குவேஜை பற்றி ரொம்ப ஆர்ஷா பேசுகிறான், அது பேசுகிறான், அது பேசுகிறான்னு சொல்கிறத பற்றி எனக்கு வந்து எந்த, எனக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ, எனக்கு என்ன மொழி எனக்கு வந்து இயல்பாக இருக்குதோ இலகுவாக இருக்குதோ அந்த மொழியில் தான் என்னால் பேச முடியும். அந்த மொழி உன்னை வந்து கோவப்படுத்துது, இல்லை நான் பேசுறத வந்து உடனே உன்னால் வந்து இதை கேட்க முடியலன்னா பிரச்சனை உங்ககிட்ட தான் இருக்குது, என்கிட்ட கிடையவே கிடையாது. என்னுடைய கோபத்தை தயவு செஞ்சு நீ வந்து கேட்டுதான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. நான் கோவப்படுவதற்கு காரணம் நீ மட்டும்தான். என்னை கோபப்படுத்தாம நீ பார்த்துக்கோ என்ன. தேங்க்யூ. ஜெய்வேன்.